அனைவருக்கும் வணக்கம். சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இந்த வருஷம் 2022 புத்தாண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி என்று பார்ப்போம். வாங்க வெளியாக்குள்ள போலாம். இப்போ ரிஷபராசி. ரிஷபம் என்பது சுக்கரனோட வீடு. இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி? போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே சரியான இடத்துல இல்லாமல் நிறைய மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம், தீராத துன்பங்கள், அஷ்டமச்சனி எல்லாமே இருந்தும் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுமா முன்னேற மாட்டோமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சோகங்கள் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 ரிஷபராசிக்கு 10 இடத்துல குரு இருக்கார். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு 9 இடத்துல சனி இருக்கார். இந்த 9 இடத்துல சனி இருந்தா என்ன பொருள்? இந்த 9 இடம் என்பது பாகிஸ்தான். அப்பாவுடைய புண்ணியத்தை வாங்கக்கூடிய காலம் இந்த சரியான காலம். இந்த 2022 தான் கரெக்டா இந்த வருஷம் பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துல சனி வந்து உங்க ராசிக்கு 9 இடத்துலையும், அதே கோச்சாரத்துல சந்திரனுக்கு 10 இடத்துல இருப்பதனாலதான் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த ஜாதகத்துல மெயினா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தாண்டி வந்துட்டாங்க. அவங்களாட்ட கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. வெளியில சொல்ல மாட்டாங்க. மாடு அழுகிறத கண்ணீரை யாராவது பார்த்துருக்காங்களா? ரிஷபம் என்பது மாடு, மனசின் அழுகக்கூடிய கண்ணீரை நம்ம பார்த்துருக்கோம். மாடு அம்மானு அழுகுது, அதோட கண்ணீர் வடிச்சதை யாராவது பார்த்துருக்காங்களா? மாடு மாடாவே நிக்குதுன்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அப்ப அது போலதான் அவங்க கண்ணீர் வடிக்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனா நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த உடல் அமைப்பு, அந்த முக தோரணை, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கெல்லாம் மிச்சப்படுத்தி தனக்குள்ள வச்சு யாருக்குமே கொடுக்காம நாம நல்லா வாழ்றதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வேணும்னு சொல்லி யாரும் கொடுக்காம இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ராசி ரிஷபராசி. ஏன் அப்படின்னா மாடு பொதுகி சமக்கும் போது வந்து நின்றுரும். எவ்வளவு வெயிட் இருக்குதுன்னு வச்சு பார்த்துக்க அப்புறம் தான் தெரியும். அது போல அவங்க தலையில எல்லா சுமையும் கொண்டு போய் அவங்க வச்சிருவாங்க. அதனாலதான் ரிஷபம் வந்து பொதுகி சமக்கக்கூடியது. எவ்வளவு கஷ்டத்தை, எவ்வளவு துன்பத்தை வச்சாலும், எவ்வளவு கஷ்டத்தை வச்சாலும், எவ்வளவு வெயிட் வச்சாலும் இழுத்து கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தது அல்லவா? அதனால ரிஷபராசிக்காரர்கிட்ட எவ்வளவு பெரிய சுமை கொடுத்தாலும் அவங்க உள்வாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில உள்ளத்துல அழுதுட்டு வெளியே சிரிச்சுட்டு தனக்குள்ளேயே தன்னோட வேதனை வச்சுட்டு வெளியே சொல்லவே மாட்டாங்க. கௌரவமா இருக்கணுங்கிற ஒரே ராசி ரிஷபராசி தான். இந்த ரிஷபராசியில மெயினா பாத்தீங்கன்னா அது சுக்கரனோட வீடு. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் இடம், வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாமே இவங்களை தேடி வரும். ஏன்னா சுக்கரன்னா பணம். பணம் இல்லாம இந்த காலத்துல எந்த காரியம் நடக்கும். அப்போ ஒரு சுக்கரனோட வீட்டுல ஒரு ராசியோ லக்னமோ அவங்களுக்கு பிறந்துட்டால் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் 2022 9 இடத்துல சனி ஆட்சி பலம் இருப்பதனால அப்பாவுடைய சொத்து இவங்களுக்கு வந்து சேரும். தானம், தர்மம், புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பாட்டை, முப்பாட்டை, கொள்ளுப்பாட்டை இது செய்யறவங்களுக்கு எல்லாம் இவங்களுடைய புண்ணியம் எல்லாம் இவங்களுக்கு வந்து சேரும். அதே போல இவங்களுடைய மூதாதையர் சேர்த்து வச்ச சொத்து பாக பிரிவினை ஏற்பட்டு சொத்து பங்காகி பணம் வந்து சொத்து வீட்டுக்கு வரும். இந்த வருஷத்துல 9 இடத்துல ஆட்சி பலமா இருந்தாலே அப்பாவுடைய வம்சாவளிக்கு யோகம். 10 குரு இருந்தால் பதவியும் பறிபோகுமா, ஒரு தொழில இடமாற்றம் ஏற்படும். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க 10 குரு இருந்தால் பதவியும் பறிபோகும்னு. அந்த பதவியும் பறிபோகும்னு சொல்ல, ஒரு பதவியில இருக்கிறவரு இந்த இடத்தை இழந்து இன்னொரு இடத்துல போய் உருவாக்குவார். அதனால 10 குரு இருந்தால் பதவியும் பறிபோகும்னு. அப்ப சந்திராலக்னத்துக்கு தன்னுடைய ராசிக்கு 10 இடத்துல குரு கும்பராசியில இருப்பதனால அந்த குரு ரிஷபராசிக்கு 5 பார்வையை பார்க்கும்போது மிதனம் 2 இடத்தை பார்க்கறதுனால இருக்கிற இடம் விட்டு இன்னொரு இடத்துல போய் சம்பாதிக்கிற யோகத்தை உருவாக்குவார். இந்த 9 குடைவரை 10 குடைவர் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலிருந்து அதுக்கு மேல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இவங்களுக்கு பொதுமக்கள் முன்னாடி பேரு, புகழ், சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும்.
இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நல்லவராக பேசி சில பேர் மோசம் பண்ணுவாங்க, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எதிலும் உன் சுய புத்தி கொண்டு சுயமாக நடத்திக்கொள். ஆடாதவோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருக்கணும் இந்த வருஷம், இல்லைன்னா ஒரு தடுமாற்றம் ஏற்படும். நம்பிக்கையின் பேர்ல ஏமாற்றமே இந்த வருஷம் இருக்கும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேங்க, நீ கவலையே பட வேண்டாம், என்னோட பார்ட்னரா வந்துருங்க, நம்ம தொழில் செய்வோம், வாழ்க்கையில உங்களை நான் மேலேத்தி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணி உங்க டைம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜாதகப்படி கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்குதான் நீங்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு தான் ஒரு பார்ட்னர் தொழில் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி. இந்த வருஷத்துல வெளியூர் பிரயாணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. புதிய அக்கௌண்ட் உங்களுடைய ஓபன் பண்ணி உங்களுடைய தொழில ஒரு தொழில் ரீதியா கொஞ்சம் பெருசா வளருவீங்க. அதே போல செய்யக்கூடிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய யோகம். திருமணம் ரொம்ப தடையா இருக்கிறவங்களுக்கு அது சுக்கரனோட வீடு. சுக்கரனா என்ன? மனைவி. அந்த மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு மகாலட்சுமி வீட்டுக்கு வரும், அது ஒரு பெரிய சிறப்பு. அதே போல குழந்தை பாக்கியம் தடையாம இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீக்கி குழந்தை கரு உருவாகும். ரெண்டாவது, ஜாதகத்துல அவங்களுக்கு என்னதான் நீங்க வந்து தொழில் ரீதியா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கட்டாயம் வேணும். அப்ப அந்த குலதெய்வ அனுகிரக சக்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி? அப்ப நீங்க வருஷ வருஷம் குலதெய்வ கோயில போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சுட்டு வந்தா தான் அந்த தோஷமே விலகும். அதனால 2022 பிறந்ததுனால கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வாங்க. அந்த சுக்கரனோட வீடா இருக்கிறதுனால, சுக்கரன் என்பது என்ன? ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இருக்கார். சுக்கரன் என்பது ஆண்டாள் பூரம். ஒரு முறை ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு, திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு கண்டிப்பா போய் வணங்கிட்டு வாங்க. அதே போல சுக்கரனுக்கு கும்பகோணத்துல 9 நவகிரகத்துல சுக்கர பகவான் கஞ்சனூர்ல இருக்கார். கஞ்சனூர் சுக்கர பகவானை போய் ஒரு முறை பரணி பூரம் பூராணம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும் காலத்துல போய் அந்த 20 விளக்கேற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க பேர்ல ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி எடுத்துடுவாங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கக்கூடிய முதியோர்கள் எங்கெல்லாம் ஆசிரம் இருக்குதோ அங்க போய் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு உங்களுடைய அன்னதானம் கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க. இப்படி சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா உங்க ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷம் இதெல்லாம் நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா 2022 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. நம்மளுடைய கர்ம வினையை தீர்த்தா தானே நம்ம ஜாதகம் வேலை செய்யும். நம்ம ஜாதகத்தை நீங்க என்னதான் கட்டத்தை நீங்க பார்த்தாலும் நீங்க செய்யற புண்ணியம் தானே ஜாதகம். நம்ம தாத்தா என்ன செஞ்சிருக்கிறாரோ, நம்ம பாட்டன் முப்பாட்டன் என்ன செஞ்சிருக்கிறாரோ அந்த புண்ணியம் தானே இந்த ஜாதகத்துல தெரிய போகுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம வீட்டுல ஒரு பேரை பிறந்தா தாத்தா மாதிரியே பிறந்திருக்குதுன்னு சொல்றாங்களே, அந்த தாத்தா முப்பாட்டை யாரோ ஒருத்தர் காலமாயிட்டாலும் கூட திரும்பி ஏன் வந்து பேரை வந்து தாத்தா வாட்டமே இவர் பேரை பிறந்துக்கிறாருன்னா அந்த ஜீன் அந்த புண்ணியத்தை பாதி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் உருவத்துல வந்து இவர் அந்த புண்ணியத்தை சேர்ந்து செய்யறக்காக இவர் பிறந்திருக்கார். இப்ப அவருக்கு இவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்லையா? ஏன் அப்படி? அவங்க புண்ணியம் செஞ்சுட்டு பாதியில டக்குன்னு அவங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சது கிளம்பிட்டாங்க. அதை மிச்சத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் இந்த குடும்பத்துல யாரு சுமக்கிறது? அதனாலதான் அந்த வீட்டுல ஒரு ஆண் வாரிசு தாத்தா மாதிரியே உருவத்துல பிறந்திருக்குதுங்கிறாங்க. அப்ப அவர் செய்த புண்ணியம், அவர் செய்த தான தர்மத்தை மீதியை இவர் செய்வார். அப்போ இந்த ஜாதகத்துல அந்த வழியில தான் அந்த வம்சா வழியை தொடர்றதுக்காகத்தான் அந்த வாரிசுகள் உருவாகிறது. அதனால அந்த ஜாதக ரீதியாவே உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் ஏற்படும். தீராத நோய்க்கு நல்ல மருந்து கிடைக்கும். ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாம வெறும் மருந்திலேயே சரியாகும். இது சரியான காலம். அது சந்திரனுக்கு 10 இடத்துல குருவும் சந்திரனுக்கு 9 இடத்துல சனியும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஒரே இடத்துல சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் இந்த வருஷத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையான கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க தோத்து போக மாட்டீங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது. கடுமையான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் உண்மையும் நேர்மையும் உங்க ஜாதகத்துல இருந்தால்
வாழ்க்கையில அசுர வளர்ச்சியே இந்த வருஷத்தை நீங்க பார்ப்பீங்க. நன்றி, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப்பமாரிமுத்து, நன்றி, வணக்கம்.